வெல்கம் டு மூவி அப்டேட்டர். மகேஷ் பாபு ஃபேன்ஸ்க்கு கடைசியாக ரிலீஸ் ஆயிருந்த ஸ்பைடர் படத்துக்கு அப்புறம் இப்போ ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி அண்டு ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் பாரத் நேனு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே ஓவர்சீஸ் ரிப்போர்ட்ஸும் நல்ல வரவேற்பு கிடைக்க ஓப்பனிங்கே வேர்ல்டு வைடாக நல்லா இட்ட கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை டைரக்டர் கொரட்ல சிவா அஃபிஷியலாக ஹேண்டில் பண்ண மகேஷ் பாபுவோட பர்ஃபார்மன்ஸ் தெரிக்க விட்டுருந்தாருன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக டிவிவி என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண டிஎஸ்பியோட மியூசிக் ரொம்ப ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருந்தது. அண்ட் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்த கேஆர் அட்வானியும் தன்னோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, மகேஷ் பாபோட இந்த பாரத் நேனு ஓப்பனிங்கே பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு பேசப்பட்டது. அண்ட் கிட்டத்தட்ட இந்த படம் ரெண்டே நாளில் வேர்ல்டு வைடாக 100 crore எட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸில். அண்டு சென்னையில் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே 27 lakhs அண்டு செகண்ட் டே 28 lakhs அண்டு தேர்ட் டே 26 lakhs அப்படின்னு ஓவரலாக 81 lakhs சென்னையில் மட்டும் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்டு வேர்ல்டு வைடாக வெறும் ரெண்டே நாளில் இந்த படம் 100 crore வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டிவிவி என்டர்டெயின்மெண்ட். ஸோ ஆஃபீஷியலாக இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸும் அவங்களே சொல்லியிருக்கிறதுனால மகேஷ் பாபு ஃபேன்ஸும் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த படம் ஓப்பனிங் கிட்டே கொடுத்துருக்கிறதுனால வரும் நாட்களில் வீக்கெண்டில் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் பீக்குக்கு போக சான்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக மகேஷ் பாபோட இந்த பாரத் நேனு படத்தை நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினி நியூஸை தெரிஞ்சுக்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த மூவி அப்டேட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினி நியூஸ்க்கு மூவி அப்டேட்டர் .com வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்கள். நன்றி.